வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல தன்னோட முதல் வீக்கெண்ட் ஷோவை ஹோஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி, விஜேஎஸ். இவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதோட ஒரு சுருக்கமான பார்வை இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் மனசுக்கு அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, கமல் சாரோட கம்பேர் பண்ணாதீங்க. மற்றபடிக்கு அவர் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணுறாரா, கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட மரியாதையாக பேசுகிறாரா, ஆடியன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்து எபிக் செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து டே 6 எபிசோட் 7 டீட்டெயில் ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 2 ப்ரோமோ வந்திருக்கு, அதை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் நியூஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ நிறைய வைல்டு கார்டு என்ட்ரி வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரப்போகிறாங்க. இப்படி நிறைய அப்டேட்ஸ், ப்ரெடிக்ஷன், ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த 106 நாட்களும் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் அப்டேட்ஸாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேற்று எபிசோடுக்குள்ளே போயிடுவோம். ஸோ நேற்று விஜய் சேதுபதி உள்ளே வந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து டூருக்கு வந்திருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறாரு. போய் எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குது இந்த ஒரு வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோன்னே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பதில் சொன்னவங்க எல்லாருமே வந்து கம்ஃபர்ட்டு நிறைய விஷயம் பேசுனாங்க. ஸோ அது வந்து ஒரு அடி அடிச்சார், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடிக்கு நம்ம வந்து இஷ்யூ பேஸ்டாக போயிடுவோம். ஓகேவா, முக்கியமான முதல் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை வந்து ரெண்டாக பிரித்த உடனே இந்த பக்கம், அதாவது அந்த சிங்கிள் பெட்லாம் இருக்கக்கூடிய, அயன் போர்டெலாம் இருக்கக்கூடிய, நிறைய கண்ணாடிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் வந்து ஆண்கள் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீலுக்கு ஒத்துக்கிட்டு தான் அதை பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமோட உங்களுக்கு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அணியினரை வந்து ஒரு அடி அடித்தார். நிறைய பேரை கேள்வி கேட்டார், நம்ம சுனிதாவை கேட்டார், ஜாக்லினை கேட்டார். அதெல்லாம் சொல்லி நான் அவங்கள போர் அடிக்க விரும்பல, ஏன்னா நீங்களே அந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒப்பீனியனை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆண்களுமே அதுதான் சார் கம்ஃபர்ட்டு, இருந்தாலுமே நாங்களுக்கு வந்து இப்படி ஒரு பவர் கிடைக்கிறதுனால நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எதுவுமே விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஏற்பில்லை. ஓகே, அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராங்க். இந்த பிராங்க் பண்ணாங்க தெரியுமா, ரவீந்திரன் சந்திரசேகரா அவரும் ரஞ்சித் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணாங்க. ஸோ இந்த பிராங்க் வந்து எப்படி பண்ணீங்க, ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங் பக்கமாக இருந்துச்சு, ரஞ்சித் சார் கலக்கிட்டீங்க அப்படின்லாம் பாராட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க ஆரம்பித்தார். உடனே வந்து எல்லாருமே அப்படியே ரவீந்தர் பக்கம் திருப்பி விட்டானுங்க. நம்ம அருண் பிரசாத், அர்ணவ், நம்ம சத்யா, தீபக் முதற்கொண்டு எல்லாருமே வந்து முதல்ல எப்படி தான் சார் பிளான் பண்ணோம், ஆனால் கடைசியில் ரஞ்சித் சாருக்காக இவர் ஒரு கேம் விளாட்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால்லாம் ஒரு பயங்கரமான ஆக்டிங்கை விட்டார். ஸோ பெண்கள் பக்கம் கேட்கும்போது, சார் நாங்கள் வந்து ஒரு மாதிரி பதறிட்டோம் சார், இப்படிலாம் பண்ணோம். பெண்கள்கிட்ட கேட்கும்போது, சார் நாங்கள் ரொம்ப பதறிட்டோம் சார், போய் தண்ணி கொண்டு போய் கொடுத்தோம், சக்கரை கொண்டு போய் கொடுத்தோம், இப்படிலாம் வந்து ரொம்ப பதறி போயிட்டோம். கடைசியில் வந்து எல்லாமே கேமு, நாமினேஷனுக்காகன்னு சொல்லிட்டாங்க சார், எங்களால் அதை வந்து தாங்க முடியல. இன்னொரு பக்கம் அருண் பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டோம், எங்களை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகுன்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் வந்து வெளில போகிறாரு. போயிட்டு வந்தோடனே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் 3 நாமினேஷனில் இருக்கோம், அதாவது ரவீந்தர், ரஞ்சித் அண்ட் அருண், 3 நாமினேஷனில் இருக்கோம். இப்படி ஒரு கேம் பண்ணி நம்ம நாமினேஷனுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் சொல்லி, அந்த இடத்துல நீ படுத்துக்கிட்டு இருந்த, விஜய் விஷால் வந்து படுத்துக்கிட்டு இருந்த, நீ நின்றுக்கிட்டு இருந்தங்கிறது முதற்கொண்டு டீட்டெயில்டாக சொல்கிறாரு விஜய் சேதுபதி. சொன்னோன்னே அங்கே வந்து ஒரு மயான அமைதி, நம்ம ரவீந்தர் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்கள்கிட்ட வந்து யூனிட்டி வந்து இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், பெண்கள்கிட்ட யூனிட்டி இல்லை, அவங்க எல்லோரும் தன்னோட கருத்தை வந்து எடுத்து வச்சு கடைசியில் அந்த விடுதலை பாசம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுனதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை பேசும்போது கடைசியாக விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள்கிட்ட வந்து யூனிட்டி இருக்குது ஆனால் இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு விளாட்றான், இவங்க யாருக்குமே சொந்த அறிவு இல்லை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னு சொன்னார். அதில் அந்த ஹோஸ்ட் முக்கியமாக மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரவீந்தரும்
நம்ம ரஞ்சித்தும் தான் வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து இந்த ஹோஸ்ட் ஷோவே பார்க்கல அப்படிங்கிறதுக்கு கிளீனான எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக பிளான் பண்ணி நெரேட்டிவை செட் பண்ணி வழி நடத்துகிறது தீபக் தான். அங்கே தீபக் தான் கமாண்டர் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த பக்கம் இவங்ககிட்ட யூனிட்டி இல்லாட்டியும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பேசினாங்க. மொத்தமாக விஜய் சேதுபதி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரேன் மெயின் மேட்ருக்கு. அவரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவே இல்லாத பேச்சு, சொன்ன விஷயங்களை மறுபடி சொல்கிறது, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் அவங்கள கட் சாட் பண்ணிட்டு சூப்பர் சார் உட்காருங்க சார் அப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் நிறைய வந்து குறுக்கால பேசுறது, பேச விடாமல் வந்து இன்டரப்ட் பண்ணுறது, இவர் சொன்ன இந்த விஷயங்களையும் முழுசாக சொல்லாமல் அந்த தெளிவு இல்லாமல் திருப்பி கண்டெஸ்டன்ஸ் வாயிலேருந்தே வாங்குற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயம் இருந்துச்சு. ஒரு கமல் சார் பண்ணும்போது ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும், அப்படி இல்லை, பயங்கர குழப்பம். நிறைய பேர் கமல் சார் வளவலன்னு பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் சேதுபதி பண்ணது அதோட 100 times into 100 போட்டிங்கன்னா அவ்வளோ வள வள கொலகொலம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கொளுத்தி வேற விட்டு போயிட்டார், அதான் ஹோஸ்டோட வேலை. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி சொன்ன ஒரு விஷயம் வந்து ஃபேட்மேனை ட்ரிகர் பண்ணிடுச்சு. ட்ரிகர் பண்ணி அவர் போய் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த பிராங்க்னு ஒன்று எந்திரிச்சு போய் எல்லாமே பண்ணார் சார், ஆனால் மற்ற நாட்களில் அவர் வந்து உட்காந்த இடத்துலேருந்தே உட்காந்துக்கிட்டு தண்ணி கொண்டு வா சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லுவார், நாங்களும் வந்து இவர் கால் முடியலை அப்படின்னு போயிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்ன ஆனந்தியோட அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேலிடாக பட்டுச்சு. முக்கியமாக ஃபேட்மேன் வந்து அதை கேட்டு கொஞ்சம் கதறிட்டார். ஸோ இப்படி தான் நேற்று எபிசோட் முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவர் ஃபஸ்ட் எபிசோடு, அதனால் கொஞ்சம் சொதப்பல் இருக்கும். இன்னைக்கு ப்ரோமோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோமோவே வந்து நம்ம சாச்சனாவை வந்து போட்டு விட்டார். அதாவது நான் கூட உங்களை கேட்டிருந்தேன், சாச்சனா உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயத்தை ரவீந்திர சொன்னாங்களா, யாராவது 24 hours பார்த்தா கமெண்டில் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே சாச்சனா வந்து சௌந்தர்யா, அன்ஷிதா அண்ட் சுனிதா இவங்க மூணு பேரையும் வந்து மிச்சர் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ப்ரோமோவும் பார்த்தோம். இன்றைக்கும் அரைச்ச மாவியை தான் அரைக்க போகிறானுங்க, உருட்டினே தான் உருட்ட போகிறானுங்க. அதாவது பவித்ரா அந்த பிராங்க் நடக்கும்போது இங்கே சொல்லலை, அவங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, பெண்கள் அன்றைக்கி துரோகம் பண்ணிட்டானுங்களான்னு கொண்டு போக போகிறானுங்க. ஏன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக ஏதாவது நடந்தால் தானே, நேற்று கூட பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொல்கிறாரு, அந்த வீடியோவை போட்டு காட்டலாம்ல, நம்மளுக்கு தான் வீடியோ ஏதாவது ஆட் பண்ணால் காப்பிரைட் கீப்பிரைட்லாம் கொடுக்குறாங்க, உங்கள் சொந்த சேனல் சொந்த கண்டென்ட் போட வேண்டியதானே, போடலை, சுத்தமாக சுவாரஸ்யம் இல்லை, பயங்கரமாக கொண்டுகிட்டு இருக்கானுங்க ஷோவை. பொறுத்திருந்து பார்ப்போம், இதுதான் ஃபஸ்ட்டு வீக், அதனால் எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த முதல் சேவ் பண்ணப்பட்ட நபர் யாருன்னு கேட்டால் மிரட்டுருவீங்கன்னு சொன்னாங்கல்ல, அது யார் தெரியுமா, நம்ம சௌந்தர்யா அவர்கள். இவங்க தான் வந்து முதல் சேவ் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. கொடுமையிலும் கொடுமை, அதாவது இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 4 scenes கூட வராமல், எபிசோடில் வராமல் சில பேர் வந்து அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே இருப்பானுங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, சத்யா, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இவங்களை எப்படி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய PR இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து கச்சேரி அப்புறம் வச்சுப்போம்னு சொல்லிட்டு, அது இன்னொரு நாள் வச்சுப்போம், ஏன்னா சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து ஃபேட்மேனை வந்து எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது ஏதாவது கண்டென்ட் இருக்குமா, இல்லை திருப்பி அரைச்ச மாவியை தான் அரைக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களுக்கு ஆதரமீரான். வணக்கம்.